கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 முடிஞ்சதை தொடர்ந்து பாலாஜி அவர்களுக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. மாடலிங் துறைக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு, அதை வச்சு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாலாஜி அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது மாடலிங் துறையை பத்தி ரொம்பவே தரைக்குறைவா பேசியிருந்தாரு. அதுல ஒரு ஆர்கனைசரா இருக்கக்கூடிய ஜோ மைக்கேல் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு சில விஷயங்கள் அவருடைய ட்விட்டர் பகுதியில பாலாஜிக்கு எதிரான கருத்துக்களா சொல்லியிருக்கிறாரு. அதாவது, தம்பி ரெண்டு நாள்ல சிங்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எங்கேயாவது பாத்தீங்களா? லீகல் நோட்டீஸ பாலாஜியோடைய பர்சனல் நம்பருக்கு நான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், பயல்வான் சார், பயப்படாம ப்ரூஃபை காட்டுங்க உள்ள சொன்னதுக்கு, அப்படி இல்லாட்டி நீங்க தான் அதுன்னு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய பதிவை போட்டிருக்கிறாரு. கூட பாலாஜியோடைய நம்பருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கான ப்ரூஃபையும் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டாக காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் கமல் சார் பெரியவரா இல்லை கண்டஸ்டன்ட்ஸ் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. பியூட்டி பேஜெண்ட்டில் டைட்டில் வின்னராக இருக்கிறாரு பாலாஜி. அவர் வந்துட்டு நான் ரெஜிஸ்டர்டு டைட்டில் வின்னர் தான், ஆனால் நான் வந்துட்டு ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த ரெண்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியலனா பாலா மாதிரி ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பதிவில், இதை பற்றி பேசினா கேட்டால் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, நான் பப்ளிசிட்டியை சீக் பண்ணுற ஆள் கிடையாது. அவர் வந்துட்டு என்னுடைய ஒரு ஈவெண்ட், அதாவது செப்டம்பர் 2019 நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு, நான் இன்வைட் பண்ணக்கூட இல்லை, வந்து சாப்பிட்டு என் கூட சேர்ந்து ரேம்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கேட்டிருந்தாரு. நீங்கள் பிபிக்கு போன கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசுனா செலிபிரிட்டி சீக் பண்ணுறதா நினச்சிட்ருக்கீங்க, நான் முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியில் ராஜாவாக இருந்தேன், அப்புறம்தான் இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இன்னொரு பதிவில், பாலாஜி என்னை பார்த்து பயந்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா யூடியூப் சேனலில் என் கூட சேர்ந்து ஒன் ஆன் ஒன் பேசலை, அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணால் அவரை பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை அவரால் ஃபேஸ் பண்ண முடியலைன்றது தான் உண்மை. ஸோ கோர்ட்டில் லீகலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட லீகல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பதிவில், பாலாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ டைரக்ட் மெசேஜஸ்லையும் கமெண்ட்ஸ்லையும் வந்துட்டு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கீங்க. யார் அவரை வந்துட்டு என்னுடைய கம்பெனி பற்றி டிஃபேம் பண்ண சொன்னது, சனமை வந்துட்டு மார்க் பண்ணியும் பேசியிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் பேசலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இதிலெலாம் இன்வால்வ் ஆகியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாலாஜி பேசுனதுக்கு ஜோ மைக்கேல் கேட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, பாலாஜி இந்த மாதிரிலாம் என்னுடைய கம்பெனியை பற்றி தவறாக பேசியிருக்கிறாரு, ஒன்று இது எல்லாத்துக்குமே சேர்த்து அவர் மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லாட்டி என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு எதிராக பேசின விஷயங்கள் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, அந்த ப்ரூஃப் பண்ணணும், அப்படியும் இல்லாட்டி 1 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு ஜோ மைக்கேல். ஸோ பாலாஜிக்கும் ஜோ மைக்கேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே காரசாரமான விவாதங்களாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அதில் பாலாஜி பேசலை, பட் பாலாஜியோடைய சப்போர்ட்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இவங்களுடைய கேஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ரம்யாவுக்காக சப்போர்ட் பண்ணி அர்ச்சனா ஒரு விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னும், அவங்கள தரைக்குறவா பேச வேணாம் அப்படின்னு கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாலாஜி பேசின விஷயங்களுக்கு ஜோ மைக்கேல் இவ்வளோ தூரம் வந்துட்டு கேஸ் கொண்டு வந்துட்டு இருக்காரு, இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.